ரெட்மியோட நோட் சீரீஸ்னாலே வேற லெவல் ஹைப் கொடுத்ததெல்லாம் ஒரு காலம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸ்ல வரக்கூடிய ரெட்மி டிவைஸ்லாம் என்ன போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமா இல்லை இந்த வருஷம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெட்மி நோட் சீரீஸ்ல மூணு மொபைல் கொண்டு வந்திருக்காங்க, ரெட்மி நோட் 13, 13 ப்ரோ, 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 13 இருக்கு. ஸோ 20,000 ரூபாய் கம்மியாக மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கா, என்னால் சேஞ்சஸ் இருக்கு இல்ல அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா பார்க்கலாம். சோ வீடியோ பார்த்துட்டு ப்ரோ இவ்வளவு கிளியரா சொல்றீங்களே அப்படினு தோணுச்சுனா ஒரு லைக் கொடுங்க. இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் டீடைல் இருந்திருக்கலாம் அப்படினா உங்களோட கருத்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை கட் பண்ணி எடுத்துறலாம். அண்ட் ரெட்மி ரெட் கலர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நோட் 13 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதையே கீழே வந்துட்டு ரெட்மி நோட் 13 5G போட்டிருக்காங்க. இன்னும் இது கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேக் சைடு திருப்பினோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஹைலைட்டான ஃபீச்சர்ஸையும் இங்கே எழுதி போட்டாங்க. அண்ட் பாட்டமில் கலர் என்ன, ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. டாப்பில் ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் சார் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தவொடனே குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு, ஒரு கவருக்குள்ள மொபைலுக்கான கேஸை போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலுக்கு ஒரு கவர், அந்த கவரை ரிமூவ் பண்ணா பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. மொபைலை டேர்ன் ஆன் பண்ணிடலாம், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. கேஸ் போட்டு பார்த்தேன், டிரான்ஸ்பரண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 33 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் ஒரு டைப் சி கேபிளும் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஹைலைட்டாக தோணுது இதோட பெசல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் அதே மாதிரி திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமை விட இந்த தாட்டி இன்னுமே திக்னஸ் கம்மியாக இருக்குது, 7.6 mm தான் இருக்குது. வெயிட் 173.5 கிராம் இருக்கு, சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. சோ இதனால பேக் சைடுல லைட்டா கர்வ் கொடுக்காம ஃபிளாட்டா இருந்தாலும் கூட கையில ஹோல்டு பண்ணும் போது பெருசா டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற ஃபீலே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மூணு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு, ஒயிட், பிளாக், கோல்டன் கலர்ல வந்துட்டு. என் கையில இருக்கிறது ஒயிட் கலர் இருக்கு. லைட்டா ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாப்ல ஒரு ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பிளைனா இருக்கு, பாட்டம்ல லைட்டா ஜிகுனாலாம் அங்கங்க ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அல வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. கேமரா பம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இல்ல, பழைய மாடல் மாதிரியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பேக் சைடு கூட பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிடையாது, பாக்குறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரியான ஃபீல்ல மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெசல்ஸை கம்மி பண்ணது, வெயிட்டை கம்மி பண்ணது, திக்னஸ் கம்மி பண்ணதுலாம் நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் இந்த கேமரா பம்போட டிசைன்லாம் பழைய மாதிரி இருக்கு. இப்ப ரீசன்ட் டேஸ்ல இந்த லெதர் மாதிரி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுத்துருந்துருக்கும். இதுல IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, தெரியாம வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் பட்டுருது அப்படின்னும் போது மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணும், தண்ணியில எல்லாம் டைரக்டா போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மலா டிஃபால்ட் செட்டிங்லயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 60 Hz, 90 Hz, 120 Hz இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட சூப்பராகவே மேனேஜ் பண்ணது, டிஸ்பிளேட குவாலிட்டி வைஸ் பெட்டரா இருக்கு. 1920 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் இருக்கு. TUV ரெயின்லேண்டோட லோ ப்ளூ லைட்டுக்கான சர்டிபிகேட்டுமே வாங்கி வச்சிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக், கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஸ்பிளே பக்காவா இருக்கு. ஸோ டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே இல்ல. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5G பேண்ட் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மைக் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு அது ஒரு நல்ல அப்கிரேடா டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்பா மாத்திருக்கலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, பட் கேட்டு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் கொஞ்சம் லவுடரா தான் இருக்கு சவுண்டு. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன். இந்த இடத்துல பவர் பட்டனே செக்யூரிட்டி அன்லாக் பண்றதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்பதான் அப்கிரேட் பண்ண போறாங்க? ரீசெண்டா வந்த பல மொபைல்ல பாத்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் under 20K வருது. ஸோ இவங்க அப்கிரேட் பண்ணாம இருக்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு குறையா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பட் இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. இல்ல ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணலாமா அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு லோ லைட் அப்படின்னாலும் கூட குயிக் அன்லாக் தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது இவங்களோட ஹைப்பர் OS
ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க. எம்ஐயுஐ 14 ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் வரை கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக ஃபியூச்சர் அப்டேட் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கிளியராக எதுவும் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. நிறைய அனிமேஷன்ஸ்லாம் அங்கங்கே பார்க்க முடியும். குறை அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத சில ஆப்ஸை வந்து அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுலேயும் வெளியில் வச்சா தெரிஞ்சிடும் அப்படின்றனால மோர் ஆப்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை போட்டு அதுக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. இன்னொன்று கேம்ஸ்னு போட்டு அதுக்குள்ள ஒரு 6-7 கேம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை தவிர வெளியிலையும் சில ஆப்ஸ் அங்கங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோர் ஆப்ஸ் இல்லை கேம்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா பாட்டம்லேயே டுடே ரெக்கமெண்டேஷன் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது ஆடு தான், மறுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே வந்து கொண்டு வரல ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயே. இதுலேயே எக்ஸாக்டாக லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நார்மல் யூஸ் பண்ணும்போது 1 day பேட்டரி லைஃப் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி சார்ஜ் போட்டு எக்ஸாக்டாக நான் எவ்வளோ வருது அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணல. ஓவராலாக பேட்டரி சைடு ஏதாவது நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னா எதுவும் பண்ணலை. லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட்லி மொபைலோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 MP, அப்பர்ச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஓவராலாக வந்து பெஸ்ட்டாகவே இருக்கிற ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எஜ் டிடெக்ஷன் கூட ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 108 MP, சாம்சங்கோட ஐசோசெல் HM6 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுலேயுமே ஃபோட்டோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தான் இருந்தது. அண்ட் குறிப்பாக எஜ் டிடெக்ஷன் கூட சூப்பராக இருந்தது. இதுலேயே 3x இன்சென்சார் ஜூமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் கூட பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ்லாம் உடையாமல் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஃபோட்டோ அவுட்புட் தான் கிடைக்குது. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 120 degrees வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எப்பையும் போல ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு 2 MP மேக்ரோ ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ஓகேவாக இருந்தாலும் கூட குறையா தோன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சப்போர்ட் இல்லாமல் இருக்க மொபைல் வந்துட்டு இந்த ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு சில மொபைலில் இந்த ஓஎஸ் சப்போர்ட்டோடையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் மிஸ் ஆனது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேக்கிங்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யுது. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 1080p 30 FPS தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 60 FPS இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோ சைட் ஓவராலாக பெஸ்ட்டாக இருந்தாலும் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஓஎஸ் இல்லாது இதில் ஒரு சின்ன குறை. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் ஆல்ரெடி நோட் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதோட பெரிய அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரில. இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 6080 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதோட ப்ராசஸர் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 695 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு 695 கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இந்த ஒரு ப்ராசஸருக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது லேக் இல்லை. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பண்ணுறோம் அப்படின்னும் போது கூட ஸ்மூத்தாகவே இருக்கு. கேம் பிளே பண்ணுறதுக்கு பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 different variants லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 8 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12 GB ரேம் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வர மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்ற என்னோட குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோ சொன்னேன். ஸோ ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாக்டான ப்ரைஸ் எனக்கு வந்து தெரியல. லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் வந்தனால டிவைஸ் தான் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ரைஸ் நல்ல அக்ரெசிவான ப்ரைஸில் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூ வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணுற செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லவ் டெலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.